iPhone 11. நாம இன்னைக்கு இந்த போனோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி யாரா சப்ஸ்கிரைப் பண்ணியா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இப்போ வாங்க இந்த போனை பத்தி பார்க்கலாம். இப்போ நம்ம போனோட ஃபிசிக்கல் ஓவர்வியூ பார்க்கலாம். இந்த வித் டைமென்ஷன் டிஸ்பிளே சைஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா 10R மாதிரி தான் இருக்குது. மேஜர் டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த டுவெல் கேமரா செட்டப் இருக்குது. ஏன்னா இதில் ஒயிட் ஆங்கிள்ஸ் இருக்கிறதுனால டுவெல் கேமரா, இதுதான் இதில் மேஜர் டிஃப்ரென்ஸ். இப்போ இந்த ஃபோனோட டிசைன் பற்றி பார்க்கலாம். இதில் பேக்கில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கிளாஸில் கவர் பண்ணியிருக்காங்க. இந்த டுவெல் கேமரா செட்டப் ஆண்டால் உங்களுக்கு சிங்கிள் பீஸ் கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, அது பார்க்க நல்லாயிருக்கு. சைடில் பார்த்தீங்கன்னா அலுமினியம் ஃப்ரேம் யூஸ் பண்ணியிருக்காங்க, அதுவும் நல்லாயிருக்கு. ஹோல்டு பண்ணும்போது நல்லா ஃபீல் கொடுக்குது, ஒரு ப்ரீமியம் குவாலிட்டியாக இருக்குது. டிசைன் பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். ஐஃபோன் டிஸ்பிளே ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே, அதாவது 828x1792 pixels. இது ஒரு 6.1 inches டிஸ்பிளே வித் ஐபிஎஸ் எல்சிடி டெக்னாலஜி. இந்த டிஸ்பிளே நல்லா வைப்ரண்ட்டாக சூப்பராக இருக்குது. இந்த ஐஃபோன் 11 பிரைட்னஸ் லெவல் பார்த்திங்கன்னா 625 nits வரைக்கும் இருக்குது. அதனால் நீங்கள் சன்லைட்டில் யூஸ் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு நல்லாயிருக்கும். டிஸ்பிளே ஓவராலாக ரொம்ப சூப்பராக இருக்குது. ஐஃபோன் 11 சவுண்ட் குவாலிட்டி ரொம்பவே நல்லாயிருக்கு. ஏன்னா அதில் வந்து டால்பி அட்மாஸ் சப்போர்ட் இருக்குது, அதனால் சவுண்ட் குவாலிட்டி வேறு லெவலில் இருக்குது. இப்போ நான் அதுக்காக உங்களுக்கு ஒரு ப்ளே பண்ணுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ சவுண்டு கேட்டிருப்பீங்க, இந்த டால்பி அட்மாஸ்னால இங்கே இருக்கிற ஸ்பீக்கர்லேயும் உங்களுக்கு சவுண்டு கேட்குது, அதேமாதிரி பாட்டமில் இருக்க ஸ்பீக்கரும் உங்களுக்கு சவுண்ட் கேட்குது. அதனால் சரவுண்ட் சிஸ்டம் மாதிரி உங்களுக்கு சவுண்ட் ரொம்ப நல்லாயிருக்கு. ஐஃபோன் 11 வாட்டர் ரெசிஸ்டன்ட் அண்ட் டஸ்ட் ரெசிஸ்டன்ட் சப்போர்ட் பண்ணும். அதோட ரேட்டிங் பார்த்திங்கன்னா IP68. 10R IP67 இருந்துச்சு, இப்போ IP67லேருந்து IP68 வந்திருக்காங்க. அதனால் வாட்டர் லெவல் வந்து 2 meters 30 minutes வெட் ஸ்டாண்ட் பண்ணும். அதனால் IP68 ரேட்டிங் ரொம்ப நல்லாயிருக்கு. ஐஃபோன் 11 ஃபேஸ் ஐடி இருக்குது, ஃபேஸ் ஐடி ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஐஃபோன் 10R விட 30% ஃபாஸ்ட்டாக இருக்கும். இது நைட் டைமில் கூட நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்காது. ஐஃபோன் 11 A13 பயானிக் சிப் இருக்குது, இருக்கிறதுலேயே இதுதான் ஃபாஸ்டஸ்ட் சிப். வேறு எந்த ஃபோனுக்கும் இது ஈக்குவலாக ஒர்க் பண்ணல. இல்லை வீடியோ எடிட்டிங், டவுன்லோடிங், அப்லோடிங் எல்லாமே ஃபாஸ்ட்டாக இருக்குது. A13 பயானிக் சிப் ஒரு வேறு லெவலான சிப், நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். iOS 13 இப்போ டார்க் மோட் கொண்டுட்டு வந்திருக்காங்க. நீங்கள் டார்க் மோட் ஸ்விட்ச் பண்ணிங்கன்னா நீங்கள் நைட் டைம் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இப்போ நீங்கள் ஒரு தடவை செட்டிங்ஸ்குள்ளே போய் கண்ட்ரோல் பண்ண தேவையில்லை, நீங்கள் இந்த இடத்துலையே லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இது ஆண்ட்ராய்டில் ரொம்ப வருஷமாக இருக்குது, ஆனால் இப்போ ஆப்பிளில் இப்போ கொண்டுட்டு வந்திருக்காங்க, அதுவும் ரொம்ப நல்ல விஷயம். Thank you.
4K 60 FPS ல எடுக்குறோம். ஆடியோ அவுட்புட் ஐபோன்ல தான் வருது. நல்ல கிறிஸ்பா இருக்கு. iPhone 11 ஓட பேட்டரி கெபாசிட்டி 3110 mAh. இது உங்களுக்கு கேட்கும் போது கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும், பட் இதோட பேட்டரி பேக்கப் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. ஒரு நாளைக்கு உங்களுக்கு ஸ்டாண்ட்பை நல்லாயிருக்கும். இந்த மொபைலோட பிரைஸ் 64900. இது மட்டும் 3 வேரியன்ஸில் அவைபிளாக இருக்குது. 64, 128, 256 GB. இது மூணுமே 4 GB ரேமில் தான் அவைபிள். இந்த ஃபோன் மட்டும் 6 கலர்ஸில் அவைபிள். ரெட், பிளாக், ஒயிட், எல்லோ, பர்பிள், க்ரீன். உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ நீங்கள் அந்த கலர் வாங்கிக்கலாம். நம்ம ஐஃபோன் 11 ஓவர் வியூ பார்க்கலாம். இந்த ஃபோன் ஒரு அல்டிமேட் கேமரா, அல்டிமேட் ப்ராசஸரோடு வருது. உங்கள் கேமரா நீங்கள் தனியாக வாங்கணும்னு அவசியமே இல்லை. இந்த கேமராலே பெஸ்ட்டு குவாலிட்டியாக நீங்கள் வீடியோஸ் எடுக்கலாம், சினிமேட்டிக் ஷார்ட்ஸ் எல்லாம் எடுக்கலாம். நீங்கள் யூடியூப் வீடியோஸ், விலாக்ஸ் எல்லாமே இந்த கேமரா வச்சே பார்க்கலாம். ஆனால் ஒரு அல்டிமேட் ஃபோன் உங்களுக்கு 65K கிடைக்குது. இது ஒரு வேல்யூவான ஃபோன். ஐஃபோன் 12 லான்ச் ஆகிறதுனால ஐஃபோன் 11 ப்ரைஸ் இன்னும் ட்ராப் ஆகும். ஐஃபோன் 12 லான்ச்சோட ஃபஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை.